இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்ஸோட மெகா சங்கமத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு மெதுவாக ஒரு எபிசோடுங்கிறது 40 நிமிஷம் ஓடுது. 40 நிமிஷத்தில் கதையில் ஒரு பெரிய மாற்றமும் இல்லாமல் ஒரு ப்ரோமோவில் காமிச்ச 30 செகண்ட் ப்ரோமோவில் காமிச்ச விஷயத்தை நீங்கள் முழு எபிசோடுக்கு 40 நிமிஷத்துக்கு எடுத்திருக்காங்க. இதுக்கு நடுவில் ஏதோ குட்டி குட்டியாக சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நடந்துச்சு. இதில் முதல்ல எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போய்ட்டு வெளில போகலான்னு கிளம்புறாங்க. ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே சமயத்தில் கோபி தைரியமாக எழுந்திருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்டமா அவர் வந்து இவங்க யார் கண்ணிலையும் படலை. ஸோ இது நடந்து முடியுது. நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஜீவாவும் மீனாவும் தனியாக இருக்காங்க. மீனாவை ஃபுல் டைம் வீட்டில் விட்டுட்டு ஜீவா வந்து என்ன பண்ணுறாருன்னா கடை கடைன்னு சொல்லிட்டே இருக்காரு. அவர் மட்டும் தானே தனியாக கடையை பார்த்துக்கிறாரு. வந்ததுக்கப்புறமாச்சு தன்னோட மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார்னா மொபைலில் நோண்டிக்கிட்டு மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, மொபைல் அடிக்ஷன் இப்போ எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட அவங்க செஞ்ச சாப்பாட்டை வேறு குறை வேறு என்ன, பருப்பு சாதத்தில் உப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறையலாம் சொல்லிட்டு ஊருக்காருக்கா அப்படின்னு கேட்டு அவர் பேசாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டு கிளம்பி போகலான்னு நான் வரேன் அப்புறம் வரேன் நம்ம எங்கேயாச்சும் வெளில போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு அவங்களுக்காக தான் வந்து நம்ம கொடைக்கானலுக்கே போகாமல் இருந்தோம், நம்ம ரெண்டு பேரும் தனியாக இருக்கிறதுக்காகனு புலம்ப வேறு செய்கிறாங்க மீனா. இதுக்கு நடுவில் எல்லோரும் லானில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த உள்ளார ஏதோ வெளில போகணும், ஹார்ஸ் ரைடிங் போகணுனாங்க, ஆனால் உள்ளாரே தான் இருக்காங்க. ஹோட்டலில் என்ன எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்பொழுது சில பல உண்மைகள்லாம் தெரிய வருது. என்னென்னா வந்து கதிரும் முள்ளையும் வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்கிற கதையை சொல்ல, அப்புறம் வந்து மூர்த்தி தனியாக கூட்டு போய் எழுதிட்டு அப்பா மாறிட்டாரான்னு கேட்டால் அவரை பற்றி பேச வேணாங்கிறாரு இவர். ஸோ சரி ஓகே, அவர் கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க மூர்த்தி. மற்றவங்களாம் வேணாம் வேணான்னு சொன்னாலும், அதுவும் பாக்கியலட்சுமி ஃபேமிலியில் எல்லாரும் வேணான்னு சொன்னாலும் கோபி கால் பண்ணி எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம், ஏன் மச்சான் தானே அப்படின்னு கால் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் அவர் இப்போ தான் வந்து நீ எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ராதியாக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணி கண்ணத்தை தொடலான்னு வரும்போது ஃபோன் வந்துடுது. ஃபோனை எடுத்து பார்த்தா வந்து அவர் ஃபோனை எடுக்கலை. இந்த மூர்த்தி கால் பண்ணுறாரு, அந்த குன்னக்குடி பாட்டி எதுக்கு தேவையில்லாமல் கால் பண்ணுறாங்கன்னு ஃபோனை வச்சிடறாரு. ஃபோனை வச்சோடனே பார்த்தா ராதியாக கிளம்பி போய் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன்னு கிளம்பிடுறாங்க அவங்களும். ஸோ இவருடைய ரொமான்ஸ் இப்பயும் மிஸ் ஆகிடுது. இவர் வெளியே நினைங்க எதுக்கு மூர்த்தி கால் பண்ணார்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கண்ணை அவரை பார்த்து அந்த ப்ரோமோவில் பார்த்த மாதிரி குடு 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 ஓடி வந்து இதான் அவங்க ரூமான் ரூம்குள்ளே போய் கல்யாணம் முடிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வந்து என்ன பண்ணுறாருனா பெட்டில் ஏறி குதிச்சுட்டு இருக்காரு. முன்னாடியே சின்ன பையன் நாங்கள் இப்போ என்ன கதைன்னு தெரியல. ஸோ வந்து பெட்டில் குதிச்சுட்டு இருக்கும்பொழுது அங்கே ராதிகா வந்துடுறாங்க. ராதிகா வந்தோடனே ராதிகாவை பார்த்து எங்கள் அக்காவுக்கு துரோகம் பண்ணுறீங்களா அப்படின்னு அவசர அவசரமாக ஓடி வந்து இங்கே பாக்கியாவை மூச்சு வாங்குறதோட பாக்கியாவை வந்து கட்டி பிடிச்சிட்டு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு உங்களை நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஏமாத்துறாரு கோபி மச்சான் அப்படின்னு சொல்லி தரதரதரன்னு இழுத்து போகிறாரு மூர்த்தியை. ஐயோ உண்மை தெரிஞ்சிச்சு போலேன்னு பாக்கியா ஃபேமிலி யோசிக்கும் பொழுது எழிலும் கூடையே போகிறாரு. வேணாடா வேணாடா வேணாடானா போய் கதவை தட்டிடுறாங்க ராதிகாவும் கோபி இருக்க ரூமில். ஸோ கதவை தட்டி அங்கே இப்போ தான் ராதிகாவை சரி பண்ணிட்டு இருந்தபோது உள்ளார போயிட்டு இந்த பொண்ணோடு இருக்கீங்களே கொஞ்சமாக அசிங்கமாக இல்லை உங்களுக்கு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏமாத்துறீங்களா எங்கள் அக்காவை அப்படின்னு மூர்த்தி கத்த கண்ணங்கத்த உடனே கோபிக்கும் மூர்த்திக்கும் இல்லை சண்டை வர மாதிரி போயிடணுன்னா யாரோ ஒருத்தி கூட இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு மூர்த்தி. யாரோ ஒருத்தியா, உங்கள் அக்கா தான் எனக்கு யாரோ ஒருத்தி, இது நான் தொட்டு தாலி கட்டினவங்கன்னு சொல்லிட்டு தாலி எடுத்து காமிக்கிறாரு. அப்படியே ஷாக் ஆகிறாங்க எல்லாரும். அதோட வந்து இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி என்ன நினச்சிங்க, இப்போ கோபி நடந்துக்கிறது எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம் பொருள் நேயர்கள்.